தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஒரு 33 இடங்களில் நாங்கள் ஊர்வலம் நடத்துறதுக்கு அனுமதி வேண்டும் என்று காவல்துறையிட்ட சொன்னபோது காவல்துறை அதை பரிசீலிச்சுக்கிட்டே இருக்கிற போது அவசரமாக கொண்டு போய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உயர்நீதிமன்றம் அதை வந்து விசாரிச்சிருக்காங்க. அரசின் சார்பில் நாங்கள் ஒரே நேரத்தில் 33 இடத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும்? ரெண்டாவது அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அந்தந்த ஊரில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தானே கொடுக்க முடியும். மொத்தத்தில் தமிழ்நாடு பூரா நடத்துங்க, மொத்தத்தில் மாநிலம் பூரா நடத்துங்க அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. எனவே அந்தந்த மாவட்டத்தில் நாங்கள் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொன்னபோது அதையெல்லாம் கூட கேட்காமல் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்களுக்கு நீங்கள் வந்து நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும், அப்படி ஏதாவது உள்ளூர் பிரச்சனை இருக்குன்னா அவங்களை கூட்டு வச்சு பேசி அதை நடத்துவதற்கு சில வழிமுறைகளை செய்யுங்க என்று சொல்லியிருப்பது ஒரு நல்ல காரியமாக படலை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஊர்வலம் நடத்துறது பொதுக்கூட்டம் நடத்துறதுலாம் ஒரு நம்ம நாட்டில் ஜனநாயக முறைப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. எனவே ஆர்எஸ்எஸ் கேட்குற போது அந்த ஜனநாயக உரிமையை நம்ம எப்படி பறிக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் பணிவோடு சொல்கிறது என்னென்னா ஒரு ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடிய அமைப்புக்கு இந்த மாதிரி ஜனநாயக பூர்வமான உரிமைகள்லாம் வழங்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குவது, சிறுபான்மை மக்கள் மீது ஒரு கொடூரமான வன்மத்தை வளர்ப்பது, ஒரு மத வெறுப்பு அரசியலை மேலும் மேலும் முன்னெடுப்பது என்பது தொடர்ந்து தமிழ்நாட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நடந்திருக்கிற பல மத மோதல்கள், சிறுபான்மை மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலுக்கு பின்னாடி எல்லா நிகழ்வுகளையும் ஆர்எஸ்எஸ் இருந்திருக்குங்கிறது ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயர்நீதிமன்றம் இவங்களுக்கு அனுமதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருப்பது என்பது ரொம்ப வேதனையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. நாளைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படி ஊர்வலம் போகிறதுன்னு வரும்போது மசூதி இருக்கிற இடத்துல ஊர்வலம் போகிறது, அதே மாதிரி சிறுபான்மை மக்கள் குவியலாக வாழக்கூடிய இடத்துல போய் ஊர்வலமாக போகிறோங்கிறாங்க, அதே மாதிரி கிறிஸ்துவ தேவாலயங்கள் மட்டும்தான் இரு. அப்போ வந்து இவங்க ஊர்வலம் நடத்துறது இவங்க நோக்கம் இல்லை, சிறுபான்மை மக்கள் குவியலாக இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள் வழியாக போகிறதும் அங்கே ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை உருவாக்குவது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இப்படி ஆர்எஸ்எஸ் மேற்கொள்ளுகிற முயற்சிக்கு நாங்கள் வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, சென்னை உயர்நீதிமன்றம் அப்படி உத்தரவிட்டிருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் 33 இடங்கள்லையும் அனுமதி கொடுப்பது என்பது கூடாது, அதை மறுபரிசீலனை பண்ணணும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மதம் மோதல் வந்துச்சுன்னா நீதிமன்றம் வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்க போகிறது கிடையாது. நீதிபதி அவர் நான் தான் அனுமதி கொடுத்தா நான் பொறுப்பேற்றுக்கன்னு சொல்ல போகிறார், அவர் சொல்ல போகிறது கிடையாது. எனவே தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல ரூபத்தில் மத பதட்டத்தையும் மத மோதலையும் உருவாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்பதை அரசு பரிசீலிக்கணும். தேவையானால் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மீது மேல்முறையீட்டுக்கு தமிழக அரசு செல்ல வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்.